ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைத்தண்டும் கொல்லும் வச்சு ஒரு பொரியல் பண்றோங்க. தைப்பூசத்துக்கு இந்த பொரியல் ரொம்ப வீட்டில் செய்வாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சது. இந்த வெயில் காலத்துல நம்ம உடம்பு குளிர் ஆகணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் அந்த காலத்திலேயே இந்த டைம்ல ப்ரிப்பேர் பண்ணாங்களோ என்னவோ தெரியாது. வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த வாழைத்தண்டு வந்து கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் தண்ணியில கலர் மாறாம இருக்கிறது, இதெல்லாம் நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா அங்க சேனலுக்கு போய் பாத்துக்கலாம். இப்ப நான் ஒரு வாணலியில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இதுல நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடல, ஏன்னா கொள்ளு இருக்கு இல்லைங்களா, அதனால போடல. இது நல்லா வெடிக்கட்டும். இதுலயே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுடலாம், கொஞ்சம் வதங்கட்டும். அவன் வாழைத்தண்டு இப்பதாங்க அரிஞ்சு வச்சேன், அதனால கலர் ஒன்னும் மாறல. இல்லாட்டின்னா கலர் மாறிடும். உடனே தண்ணியில கொஞ்சம் மோர் போட்டு அதுல ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு போடணும். இது நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா ஆயாச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து வாழைத்தண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இது தண்ணியில போடலன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால நான் இப்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போறேன். அந்த தண்ணியிலே வெந்து போயிடும். இப்ப கொள்ளு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் கூட ஊத்தலாங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம், புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி. பாத்தீங்களா, கொள்ளு நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி வெந்து ப்ரெஸ் பண்ணா நல்லா சாஃப்டா இருக்கணுங்க. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல நான் மூணு விசில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வாழைத்தண்டு வந்து சீக்கிரமா வெந்து போயிடுங்க, அதனால நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கு. இதுல இந்த தண்ணியிலயே நம்ம வந்து இந்த கொள்ளை வந்து ஆட் பண்ணிடலாம். இதுல இந்த கொள்ளுல உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற வரைக்கும் நம்ம கிளறிட்டு தேங்காய் துருவி போட வேண்டியதாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டாவும் இருக்குங்க இந்த கொள்ளு வாழைத்தண்டு பொரியல். இது கண்டிப்பா ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடலாங்க, அந்த அளவுக்கு வரும். இப்ப மூடி வச்சு இந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்கட்டும், தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகட்டும், அது வரைக்கும் வேகட்டும். இப்ப பாருங்க, தண்ணி எல்லாம் உறிஞ்சாச்சு, பொரியல் ரெடி. இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் நிறைய போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பொதுவாவே வாழைத்தண்டு பொரியலுக்கு தேங்காய் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் போட போட, அதனால நான் நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணது போட்டுட்டேன். நம்ம கொள்ளுலயே உப்பு போட்டு வேக வச்சதுனால உப்பு செப்பரேட்டா போடணும்னு இல்லைங்க, சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பத்தல என்னோடது, அதனால நான் லைட்டா போட்டுக்கிறேன். இந்த பொரியல் ரெடிங்க. வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஆரோக்கியமான சமையலுங்க இது. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.